வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி ஆஸ்ட்ராவுடைய இன்றைய செய்தி. இன்று ஒரு சின்ன விஷயம் ஒன்று பார்க்கலாம். சமஸ்திருஷ்டி, அதாவது இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாத்தையும் ஒரே அளவு பாவிக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது துவாதசி அன்னைக்கு முதல் நாள் வந்து ஏகாதசி விரதம். இந்த விரதம் இருந்த சில சாதுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பண்டரிபுரத்தில் போயிட்டு ஒரு சத்திரத்தில் எல்லாம் ஒன்றா கூடி துவாதசி திதி பரணைக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமையல் பண்ணும்போது குறுக்க ஒரு கருப்பு நாய் ஒன்று அங்கே இங்கேயும் ஓடி எச்சில் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த ரொட்டிகளை போயிட்டு வாயில் கவ்வுறது இது மாதிரி பண்ணும்போது அந்த சாதுக்கள்லாம் கோவப்பட்டு அந்த நாயை அடிச்சிடுறாங்க. அப்படி அடித்து துரத்தும் பொழுது அந்த நாய் 300 பக்கமாக போயிட்டு சமயக்கட்டில் போயிட்டு அங்கே சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் வந்து ராமதேவர். அங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த ராமதேவர் இதை பார்த்துட்டு கோவப்படலை, மாறாக வெறும் ரொட்டி துண்டு சாப்பிட்டா நாய்க்கு தொண்டையில் கட்டிக்கும், இந்த நாய்க்கு வந்து நெய்யில் நினச்சி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த நெய் பாலி தீட்டு ஓடுறார். பின்னாடியே அந்த நாய்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி வெறும் ரொட்டி சாப்பிடக்கூடாது, நெய்யில் நினச்சி தரேன் இருன்னு சொல்கிற உடனே அந்த நாய் நிற்கிது. அப்படியே அது வாயில் இருக்கிற ரொட்டியை வாங்கிட்டு அந்த நெய்யில் நினச்சி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்பொழுது அந்த நாய் அதை வாங்கிட்டு சாப்பிட்டுடு. கொஞ்ச நேரத்தில் அது மனித குரலில் பேசுது. எப்படின்னாக்கா, இது வந்து நீங்கள் மட்டும்தான் மிருகத்தினுடைய குணங்களையும் அனுசரித்து செயல்படுகிறீர்கள், நான் பகவான் என்பதை உணராது மற்றவர்கள் என்னை அடித்து துன்புறுத்தி விட்டார்கள், ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை உயிராக நினைத்து பாவித்து எனக்கு தேவையானதை அளித்துள்ளீர்கள் என்று மகிழ்ந்து அவருக்கு தனது விஸ்வரூப தரிசனத்தை அளித்து செல்கிறார். மற்ற சாதுக்கள் இந்த செயல்பாட்டை பார்த்து பகவானுடைய சேவை தங்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது, எங்களால் அது கொடுத்து வைக்கவர்கள் இல்லை என்று கூறி வருத்தத்துடன் செல்கிறார்கள். ஆகவே உயிர்களை சமமாக பாதிக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் பகவானை நேரடியாக வந்து காட்சி அளிக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது எவ்வளவு செல்வம் இருந்தும் எவ்வளவு ஆள்பலம் இருந்தும் இறைவனை பெற முடியாது. நாம் செய்த தான தர்மங்கள் அதற்குண்டான அந்த விவேகம் இது மட்டும்தான் நம்மளை வந்து ஈடேற்றக்கூடியது. ஆகவே எல்லா உயிர்களையும் மதித்து எல்லா உயிர்களோடும் அன்புடன் பழகிக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதேபோல் மற்றவர்களுடைய மனம் புண்படாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் நம்மால் எண்ணத்தால் செயலால் எந்த விதமான துன்பத்தையும் அளிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலமாக பிறவி பயன் ஈடேற்றும். பிறவியினுடைய பிணி அகல்வதற்கான ஒரு பயணமாக நினைத்து கொண்டு இந்த வாழ்வை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த பிறவி கடலை நீந்துபவர்கள் அத்துணை பெறும். இந்த பிறவி கடலை நீந்தும் பொழுது பகவானுடைய துணை கொண்டு மட்டுமே இந்த கடலை கடக்கலாம். ஆகவே வேறு எந்த விதமான அர்ச்சனைகளோ இந்த மற்ற செயல்பாடுகளோ ஈடேற்றாது. இறைவனுடைய திருநாமம், இறைவனுடைய ஐந்து எழுத்து, இந்த மந்திரத்தை கொண்டு இந்த பிறவி ஈடேற்றலாம். ஆகவே ஐந்து எழுத்து மந்திரம் அவசியம். அதேபோல் அக்ஷோத்திர நாமாவளி, இப்போது நமோ நாராயணாய நம இந்த மந்திரமும் ரொம்ப முக்கியம். சிவாய நம மந்திரம் கட்டாயம் தூக்கத்தில் எழுப்பிக்கிட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு மனம் பக்குவப்பட வேண்டும். இவ்வாறாக பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மறுபிறவி எடுப்பதில்லை. ஆகவே என்பவர்களே, உயிர்களை சமமாக பாவிக்கும் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் பிறவி பயன். இதோடு முடிகிறது. இதன் பிறகு இறைவனோடு கலக்க வேண்டியதுதான். நன்றி நண்பர்களே, நாளை செய்து நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.